வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசியின் தாய்வான் பயணம் காரணமாக தாய்வான் நீரிணையில் சீனா நடத்திய இலக்கு வைக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கை வெளிப்படையாக நடந்தது. அதே காலப்பகுதியில் வெளிப்படையாக இல்லாமல் மற்றொரு போரும் நடந்தது என்ற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. மிக ஆச்சரியகரமாக இந்த தகவலை வெளியிட்டிருப்பது சீன அரச தொலைக்காட்சி சிசிடிவி. அவர்கள் குறிப்பிடும் போர் மின்னியல் போர். இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்தது என்கிறது சீன அரச தொலைக்காட்சி. சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான மோதல்களில் அமெரிக்கா நேரடியாக கலந்து கொள்வதில்லை. நாளைக்கே தாய்வானை கைப்பற்றுவதற்காக சீனா ஒரு யுத்தத்தில் இறங்கினால் அமெரிக்க இராணுவமும் அந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கேற்குமா என்பதில் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. அது வெளிப்படையாக நடக்கும் யுத்தத்தில் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா பங்கேற்பது. அதே நேரத்தில் ஒரு மின்னியல் போராக இருந்தால் அதில் எந்த நாடும் கலந்து கொள்ள முடியும். அதற்கு காரணம் அது வெளிப்படையாக தெரியும் தாக்குதல் அல்ல. அதி தொழில்நுட்பம் உள்ள சிக்னல்களை வைத்து கருவிகளை செயலிழக்க வைப்பதுதான் மின்னியல் போர். அதை யார் செய்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பது இயலாத காரியம். இருந்த போதிலும் யார் செய்திருப்பார்கள் என்று ஊகிக்க முடியும். அப்படியான ஒரு ஊகத்தை தான் சீன அரச தொலைக்காட்சி செய்துள்ளது. அவர்களது ஊகம் பெரும்பாலும் சரியான ஊகமாகவே இருக்கும். சீன அரச தொலைக்காட்சி சிசிடிவியில் ஒளிபரப்பப்பட்ட பேட்டியொன்றில் சீன இராணுவத்தைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் மெங் சியாங் குயிங் சீன ரேடர்கள் மீது அமெரிக்கா நடத்திய மின்னியல் போர் பற்றி வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார். அவரது கூற்றின்படி நான்சி பெலோசியை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட விமானம் மலேசியாவிலிருந்து தாய்வானை நோக்கி சென்ற போது அந்த விமானத்தின் நகர்வை கண்காணிப்பது மற்றும் அதில் உள்ள தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் சீன கடற்படையும் விமானப்படையும் இறங்கியது. ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. சீன கடற்படையின் டை 55 ரகத்திலான கப்பல்களில் இருந்து நான்சியை ஏற்றி சென்ற அமெரிக்க விமானத்தின் நகர்வுகளை கண்காணிக்க முயற்சிகள் செய்யப்பட்டன. அது தோல்வியில் முடிந்தது. அதே போல அந்த நேரத்தில் வானில் பறந்து கொண்டிருந்த சீன விமானப்படையின் J-16D ரக விமானத்தில் இருந்து செய்யப்பட்ட முயற்சியும் வெற்றி பெறவில்லை என்று தமக்கு தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். இப்படி ஒரு கூற்றை சீனாவின் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மெங் சியாங் குயிங் அறிவிப்பதும் அதை சீனாவின் அரச தொலைக்காட்சி ஒளிபரப்புவதும் மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். சில வேளைகளில் இது சீன இராணுவத்திற்கு அவர்களது விமானப்படை மற்றும் கடற்படைக்கும் இடையே உள்ள ஏதோ ஒரு முரண்பாடு காரணமாக வெளியான தகவலாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது ஆளியால் இழுத்து வீழ்த்துகிறார்கள். நான்சியை ஏற்றி சென்ற விமானம் மலேசியாவிலிருந்து புறப்பட்டு தாய்வானுக்கு சென்ற விமான பாதை பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த விமானம் வளமையான விமான பாதையில் போகவில்லை. மாறாக மலேசியாவிலிருந்து புறப்பட்ட விமானம் முதலில் தென்கிழக்கு திசையில் பறந்து இந்தோனேஷியாவின் போர்னியோவுக்கு மேலே பறந்து அதன்பின் வடக்கு நோக்கி திரும்பி பிலிப்பீன்ஸ் நாட்டின் கிழக்கு பகுதிக்கு அருகே பறந்து தாய்வான் போய் சேர்ந்தது. இது ஒரு சுற்று விமான பாதையாக இருந்தாலும் இந்த பாதையிலும் அமெரிக்க விமானம் பறக்கும் என்பதை சீன கடற்படையும் விமானப்படையும் நிச்சயமாக ஊகித்திருப்பார்கள். இதனால் அந்தந்த இடங்களில் இருந்தும் சிக்னல்களை பெறும் முயற்சியில் கப்பல்களையும் நிறுத்தியிருப்பார்கள், விமானங்களையும் பறக்க விட்டிருப்பார்கள். சீன கடற்படையின் டை 55 ரகத்திலான கப்பல்களில் உள்ள ரேடார்களின் வீச்சு 500 கிலோமீட்டர் என்று அறியப்பட்டது. அவர்களால் எந்த தகவலையும் கிரகிக்க முடியவில்லை என்றால் அமெரிக்க விமானம் அந்த வீச்சுக்கு வெளியே பறந்திருக்க வேண்டும். ஆனால் சீன கடற்படை அமெரிக்க விமானம் நேர்பாதையில் போகாமல் சுற்றுப்பாதையில் போகும் என ஊகித்திருந்ததால் அவர்களது ரேடார் வீச்சுக்குள் அமெரிக்க விமானம் பறந்திருக்கும். அப்படியிருந்தும் அவர்களால் தகவல் எதையும் பெற முடியவில்லை என்றால் நான்சி பயணம் செய்த விமானத்தோடு கூடவே பயணித்த விமானங்களிலிருந்து சீன ரேடார்கள் செயலிழக்க வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சீன இராணுவ தளபதி கூறுவது உண்மையாக இருந்தால் அதே கதிதான் சீன விமானப்படையின் J-16D ரக விமானங்களில் உள்ள ரேடார்களுக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும். கப்பல்களாவது உடனடியாக நகர்வது கடினம். ஆனால் சீன J-16D விமானங்கள் அமெரிக்க விமானங்களை பின்தொடர்ந்திருக்கும். நான்சியின் பயணம் முடிந்த பின் தாய்வான் நீரிணையில் சீனா 4 தினங்களாக இராணுவ நடவடிக்கை நடத்தியது. அதன் 2வது தினத்தில் அமெரிக்க விமானப்படையின் குறைந்தபட்சம் 7 கண்காணிப்பு மற்றும் உளவு விமானங்கள் அந்த பிராந்தியத்துக்கு அருகே பறந்து கொண்டிருந்தன. அப்போது அமெரிக்க கடற்படையின் RC-135V, RC-135S, P-8A, E-3G ரக விமானங்களுடன் ஒரு U-2S விமானமும் பறந்தது அவதானிக்கப்பட்டது. இந்த விமானங்கள் என்ன விதமான தகவல்களை கிரகித்தன என்ற விவரம் இதுவரை தெரிய வரவில்லை. ஆனால் இவை எல்லாமே மின்னியல் போர் விமானங்கள் தான். சீனா நடத்திய 4 நாள் இராணுவ நடவடிக்கையின் போது தாய்வான் இருக்கும் திசையை நோக்கி 11 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்ற விவரத்தை தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டது. அதே போல ஜப்பானும் தமது பிரத்யேக பொருளாதார கடல் மண்டலத்துக்குள் சீனாவால் ஏவப்பட்ட 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து விழுந்தன. அவற்றின் 4 ஏவுகணைகள் தாய்வானுக்கு மேலே பறந்தபடி தாய்வானின் கிழக்கு பகுதி கடலில் வீழ்ந்தன என்று தெரிவித்திருந்தது. சீனா தாம் எத்தனை ஏவுகணைகளை ஏவினோம் என்ற விவரத்தை வெளியிட மறுத்துவிட்டது.
தாய்வானும் ஜப்பானும் இந்த விவரங்களை வெளியிட்டதன் காரணம் சீனாவால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் எங்கே பறக்கின்றன, எத்தனை எண்ணிக்கைகள் பறக்கின்றன என்று அனைத்து விவரங்களையும் எமது ரேடார்களில் துல்லியமாக கண்காணிக்க முடியும் என்று சீனாவுக்கு அவர்கள் கூறுவதற்காக இருக்கலாம். ஏவுகணைகளின் நடமாட்டங்களை ரேடார்கள் மூலம் கண்காணிப்பது கூட மின்னியல் போர் முறைதான். சீன ஏவுகணை நடமாட்டத்தை தாய்வான் தமது லெஷான் ரேடார் ஸ்டேஷன் மூலம் கண்டுபிடித்திருக்கலாம். அங்குள்ளவை மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார்கள். இவற்றின் வீச்சு 5000 கிலோமீட்டர். தாய்வானிலிருந்து தென்சீன கடல் முழுவதிலுமான வீச்சு 2000 கிலோமீட்டர் தான். தாய்வானின் ரேடாரின் வீச்சு அதைவிட அதிகமானது. இது அமெரிக்க தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரேடார். அதை பொருத்துவதற்கும் இயக்குவதற்கும் உதவியது அமெரிக்கர்கள் தான். அந்த ரேடார் நிலையத்தில் இப்போது கூட அமெரிக்கர்கள் பணிபுரிகிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மின்னியல் போர் அந்த பிராந்தியத்தில் நடந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம்.